ஹை நண்பா, வெல்கம் பேக் டு வல்லூன் டீம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு செம்மையான வீடியோ பிளேயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். சாதாரண வீடியோ பிளேயர், அதில் என்ன ஃபீச்சர்ஸ்ன்னு நீங்கள் நினைக்கலாம். தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஸ்டார்ட் டு எண்டிங் முடிக்க பாருங்கள், நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க ஒரு வீடியோ பிளேயரில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கான்னு. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்ல போகிற இந்த வீடியோ பிளேயரை நீங்கள் வந்து 3-in-1 யூஸ் பண்ணிக்கிறலாம். என்னடா 3-in-1 அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே கடைசியில் புரியும். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற வீடியோ பிளேயர் வந்து, நம்ம ஒரு புது ஃபோன் வாங்கும் போது நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி, அதாவது அந்த ஃபோனோட கம்பெனியை நமக்கு ஒரு வீடியோ பிளேயர் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஃபோனில் வச்சுருப்பாங்க. அந்த வீடியோ பிளேயர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு சில ஃபீச்சர்ஸோட நம்ம யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ப்ளே ஸ்டோர்லேருந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி, அதாவது MX பிளேயர் மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக இப்போ நீங்கள் வந்து MX பிளேயரே உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் அதில் வீடியோ பார்க்கும்போது அதிகமான ஆட்ஸ் வந்து உங்களுக்கு MX பிளேயரில் சோவ் ஆகலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்குறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஏன்னா அதில் சோவ் ஆகிற ஆட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நான் சொல்ல போகிற இந்த வீடியோ பிளேயரில் எந்த விதமான ஆட்ஸுமே உங்களுக்கு சோவ் ஆகாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ வெர்ஷன் தான். இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிளேயரில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட செப்பரேட் ஃபால்டர் தாங்க. என்னடா ஃபால்டர்ஸ், எல்லா வீடியோ பிளேயருமே ஃபால்டர்ஸ் இருக்கிறதுனே செய்யும், இதில் மட்டும் என்ன அப்படி ஸ்பெஷலாக இருக்குது? இப்போ நார்மலாக இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வீடியோ பிளேயரில் நம்ம ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு சோவ் ஆகிறது வந்து வீடியோவோட ஃபால்டர்ஸ் நம்மளுக்கு சோவ் ஆகும். அதாவது எந்தெந்த ஃபைல்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோமோ அதோட நேம் வச்சு நம்மளுக்கு சோவ் ஆகும். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ பிளேயரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்தெந்த ஃபைல்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோமோ, அதாவது நம்ம க்ரோம் ப்ரௌசர்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோமா, யூசி மினிலேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோமா, யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோமா, அதோடய லோகோவோட நம்மளுக்கு காமிக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தானேங்க. நம்ம வீடியோ பிளேயரில் செகண்ட் ஆஃப் ஆக்கிற போகிற ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டு ஆடியோ. என்னடா வீடியோ டு ஆடியோ அப்புடின்னு என்ன, வாங்க சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபோனில் நார்மலாக இப்போ ஒரு வீடியோ ஃபைல் பார்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு நம்ம பார்க்குற வீடியோ நம்மளுக்கு சாங்காக வேணும்னா அதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி வீடியோ டு ஆடியோ கன்வெர்ட் பண்ணி நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த ஆப்பில் அப்படி இல்லை, நம்ம பார்த்துக்கிற வீடியோவை டைரெக்டாக இதிலேருந்து நம்ம ஆடியோ ஃபைலை கன்வெர்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை சாங்காகவும் கேட்டுக்கிற முடியுங்க. இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸையுமே ஒரே ஆப்பில் கொடுத்துருக்கனால நம்ம ஃபோனில் உள்ள ஸ்டோரேஜை நம்மளால் சேவ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறையா இருக்குது, ஒவ்வொன்றா பார்ப்போம். நம்ம வீடியோ பிளேயரில் டேட்டாவில் பார்க்க போகிற ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைமர். நைட் டைமிங்கில் தூங்குவதற்கு முன்னாடி சாங் கேட்குற பழக்கம் அதிகமான பேருக்கு இருக்குது. இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி சாங் கேட்டுட்டு தூங்குவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் மறந்தாப்பில் நீங்கள் வந்து சாங் கேட்டுட்டு தூங்கிட்டீங்கன்னா வீடியோ சாங் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளுடைய ஃபோனில் உள்ள சார்ஜ் வந்து ஃபுல்லாக போயிட்டு டவுன் ஆயிரும். இந்த மாதிரி டைமிங்கில் நம்ம ஃபோனில் உள்ள சாங்கை நம்ம வந்து செப்பரேட்டாக டைமரில் செட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தூங்க முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பில் இப்போ நம்ம கேட்குற சாங்கு பக்கத்துலேயே செட்டிங்ஸ் ஐக்கான கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் சாங் கேட்க போகிறீங்க, அதாவது நான் கேட்குற சாங் வந்து 1 hour ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிடணும், அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச டைமிங், அதாவது ஒரு 3-4 hours சென்று நம்ம சாங் கட் ஆகிற மாதிரியாகவும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமான ஆப்ஸில் கிடையாது. எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த ஒரே ஆப்பில் இருக்கிறது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். நம்ம வீடியோ பிளேயரில் 4th பார்க்க போகிற ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட் மோட். இப்போ ரீசெண்டாக பப்ளிஷ் ஆகிற எல்லா ஆப்ஸ்லேயுமே நைட் மோடு வந்து நமக்கு எனபிள் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. வாட்ஸ்அப் அண்ட் யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே நைட் மூடு எனபிள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த ஆப்லேயுமே உங்களுக்கு நைட் மூடு இருக்குது. நைட் மூடு எதுக்காகனு பார்த்தீங்கன்னா, இப்போ நைட் டைமில் நீங்கள் ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நார்மலாக யூஸ் பண்ணிங்கன்னா கண் எரிச்சல், கண்ணில் நீர் ஒடுகிறது, இந்த மாதிரியாக பல பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து நைட் மூடு எனபிள் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கண் எரிச்சல்னா வராது. அதுக்காக தான் நைட் மூடு எனபிள் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிளேயரில் இந்த ஃபீச்சரும் இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தாங்க. இந்த வீடியோ பிளேயரில் ஃபீச்சர்ஸ் நான் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க, ஏன்னா அந்தளவுக்கு இதில் ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. நீங்களே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. நான் சொல்கிற ஃபீச்சர்ஸ்னால் கம்மி தான், இதுக்கு மேலே அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் ஒவ்வொன்றா கட் பண்ணிட்டு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், ஏன்னா வீடியோ எனக்கு லென்த்தாக போயிட்டு இருக்கு. நான் வந்து 5 minutes நான் வந்து செட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோக்காக. இதை தாண்டி போயிடுச்சுன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா பார்க்குற உங்களுக்கும் இதாகும், எனக்கும் கொஞ்சம் அப்லோட் பண்ணுற டைமிங்கில் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். இருக்கிற ஃபீச்சர்ஸ் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறப்ப டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி ஃபுல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிளேயரில் ஆடியோவில் உள்ள செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடியோட இன்டர்ஃபேஸ் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டார்க் மோட் எனபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அதோடைய அந்த ஈக்குவலைசர், அந்த சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சவுண்டை செட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுடைய ஃபோன் சவுண்ட் கம்மியாக இருந்தாலுமே இந்த ஆப் மூலமா உங்களுடைய ஃபோன் சவுண்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபோனில் டேரெக்டாக இங்கேருந்து நீங்கள் வந்து ரிங்டோன் செட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களுடைய சாங்கை வந்து இங்கேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது மூலியமாக நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம்.
இந்த ஆப்பில் உள்ள நான் வீடியோ பிளேயரை சொல்லணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா இந்த ஆப்போட நேமே வீடியோ தான். அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த ஆப்பை பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு வீடியோ பிளேயர் பார்க்கும்போது நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இது எவ்வளோ ஸ்மூத்னஸாக இருக்குது, எவ்வளோ அழகாக ப்ளே ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் ஈஸியாகவே புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிளேயரில் ப்ளே ஆகிற வீடியோவோட ஸ்பீடை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும், அதாவது வீடியோவோட ஸ்பீடை வந்து நீங்கள் உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேயோட சைஸை நீங்கள் மாற்றிக்கிற முடியும். ப்ளஸ் நீங்கள் வந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கண்ணு வலிக்கிற மாதிரியே இருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோ பிளேயர் மேலேயே நீங்கள் வந்து டார்க் சீட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பார்க்குற வீடியோவுக்கு மேலே வந்து டார்க் சீட் மாதிரி ஒன்று விழுந்துருது. அது விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணெரிச்சல் இந்த மாதிரியாக இருக்கிற தொந்தரவில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து வீடியோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப். இந்த யூடியூப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் தனியாக யூடியூப் ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணி யூடியூப் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆடியோ பிளேயரில் அதாவது இந்த வீடியோவிலேயே நீங்கள் இருந்துக்கிட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்போட செட்டிங்ஸில் போயிட்டீங்கன்னா மேலே வந்து தீம் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து உங்களுக்கு தேவையான உங்களுக்கு ஒயிட் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாக வேணும் நீங்கள் ஒயிட் அண்ட் தீம் வச்சுக்கலாம். டார்க் மூடும்னா டார்க் மூட் எனபிள் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பிளேயரில் உள்ள ஃபீச்சர்ஸை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தை தாண்டி போனாலும் இந்த வீடியோவில் நான் சொல்லி முடிக்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வீடியோ பிளேயரில் ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதிகமான ஃபீச்சர்ஸை சொல்லி நான் உங்களுக்கு வந்து போர் அடிக்க விரும்பலை. நீங்களே இந்த ஆப்போட லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த ஆப் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.